இனி வருகிற கடைசி காலம் பெற்றோரை பாதிக்கும், பிள்ளைகளை பாதிக்கும், பெரியவர்களை வயசானவங்களையும் பாதிக்கும், யாரையும் விட்டு வைக்காது. அப்படிப்பட்ட ஒரு கொடிய காலத்தை நம்ம எதிர்நோக்கி இருக்கிறோம். இந்த காலத்தை கடந்து வரணும். கர்த்தருக்குள்ள எங்கள் குடும்பம், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிக்கணும் அப்படின்னு யோசுவாவை போல நீங்கள் நினைத்தால் இந்த அபிஷேகம் இல்லாமல் சாத்தியமில்லை. நம்முடைய வாலிப பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இந்த அபிஷேகத்தில் தான் வரும். உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கு ஏற்ற விதத்தில் வளர்க்கணும்னா இந்த அபிஷேகத்தினால தான் சாத்தியமாகும். இது மாத்திரமில்லை, சிறிதும் பெரிதுமான கர்த்தருடைய பிள்ளைகள், சாதாரண வாழ்க்கை வாழ்றவங்க கூட இந்த அனாயிண்டிங் இல்லாமல் இனி வருகிற காலத்தை எதிர்கொள்ளுவது என்பது கடினம். எந்த மதத்தை எந்த மொழியை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் அப்போ இனி வருகிற நாட்களில் எல்லா மனிதருடைய வாழ்க்கையுமே பூமியிலே கடினமாய் மாறிவிடும். கர்த்தர் இல்லாமல் வாழ்வது கடினமாயிரும். எல்லாரையும் அவர்களை அடக்குவதற்கும் ஆள்வதற்கும் தாங்கள் விரும்புகிற வண்ணம் ஒரு ஆட்டு மந்தையைப் போல மனிதர்களை நடத்துவதற்குமான திட்டங்கள் இப்பொழுது செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த திட்டங்கள் எல்லாம் பாதிக்கப்படாமல் கர்த்தருடைய பிள்ளைகள் மாத்திரம் பாதுகாப்பாக இருக்கணும்னா கர்த்தர் இந்த கடைசி காலத்தில் விசேஷமாய் கொடுத்த வாக்குத்தத்த அபிஷேகங்கள் இல்லாமல் நம்மால் வாழ்வது என்பது கடினம். அதனால தான் அந்த கடைசி காலம் ஆரம்பிச்சிருச்சு. இனி அடுத்து அது ரொம்ப இருளாய் மாறுவதற்கு முன்னால் கர்த்தர் இந்த வருஷத்தை அபிஷேக வருஷமாக தெரிந்து கொண்டு, அபிஷேகம் சொன்னோடனே நம்ம இதுக்கு முன்னால் இருக்கிற மாதிரியான அபிஷேக அனுபவத்தை நினைக்கக்கூடாது. அபிஷேகம்னா பரிசுத்தாவியான இறங்குவார், கைதட்டுவோம், அந்நிய பாஷை பேசுவோம், சிலர் தீர்க்க தரிசனம் சொல்லுவோம், வீட்டுக்கு போயிடும். அது இல்லை, இந்த அபிஷேகம் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு வினாடிக்கும் தேவைப்படும், ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் தேவைப்படும், ஒவ்வொரு நேரத்துக்கும் உங்களை பாதுகாக்க அது வேண்டும். இந்த அபிஷேகத்தோடு இணைஞ்சு ஓடினா தான் நீங்கள் இந்த உலகத்தில் கரை திரை புழை இல்லாமல் அல்லது சாத்தானுடைய கண்ணிகளுக்கு விலகி நீங்கள் தப்ப முடியும். ஏன்னா கர்த்தர் இந்த கடைசி காலத்தை குறித்து பேசியிருக்கிறார், இருளுக்கும் அந்தகாரத்திற்கும் அதிகாரம் கொடுக்கப்படும். அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்தகாரம் இருக்கும், ஒரு நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா அந்தகாரம் இருக்கும், உலகத்தில் ஒரு வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்தகாரம் இருக்கும், மெடிக்கலில் பார்த்தீங்கன்னா இருள் இருக்கும். இருள் எல்லா இடத்துலையும் நிறைந்திருப்பதை பார்ப்பீர்கள். இப்போவே நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறோம், இப்போவே பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறோம். இது இன்னும் ரொம்ப தீவிரமாகும். அதுக்கு முன்னால் கர்த்தர் இந்த வருஷத்தை குறிப்பிட்டு, இந்த வருஷத்திலே நான் உங்களை பாதுகாக்கவும் என்னை எதிர்கொள்ளவும் தக்கதாக உங்களுடைய ஆத்மாவுக்கும் குடும்பத்துக்கும் ஊழியத்துக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் உங்களை பாதுகாப்பதற்காக ஒரு பாதுகாப்பு கவசத்தை கொடுக்க போகிறேன். கர்த்தர் பாதுகாக்கிற ஒரு பாதுகாப்பு கவசத்தை நமக்கு தரப்போகிறார். இது நம்ம எல்லா தீமைகளிலிருந்து பாதுகாக்க போதுமானது, சாத்தானை எதிர்த்து நிற்கும் பலத்தை கொடுக்கக்கூடியது, இருளின் அந்தகாரத்திற்கும் மிரட்டலுக்கும் அடிபணியாமல் கர்த்தருக்கு கனி கொடுக்க வைக்கக்கூடியது. அதனால தான் இந்த அபிஷேகத்தை கர்த்தர் அவசர அவசரமாக இந்த வருஷத்திலிருந்து கட்டவிழ்ப்பேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். இது கர்த்தருக்குள் வாழ விரும்புகிற, சுகமாய் தேவனுடைய சமூகத்தில் வாழ்ந்திருக்க விரும்புகிற எல்லாருக்கும் அவசியமான ஒன்று. இது நம்முடைய வாழ்க்கைக்கு இன்றியமையாதது. இது இல்லாவிட்டால் இனி வருகிற காலத்தில் மனிதர்களுடைய வாழ்க்கை கஷ்டமாய் மாறிவிடும். அந்த கஷ்டம் நம்மை தீண்டாது. வெளியே மழை பெய்யும், வெளியே வெள்ளம் வரும், வெளியே கொள்ளை நோய் வரும், ஆனால் எது ஒன்று உங்களை அணுகாதபடி கர்த்தருடைய அபிஷேக கவசம் உங்களை பாதுகாத்து கொள்ள போதுமானதாக இருக்கும். இது வெறும் ஊழியம் செய்யறதுக்கு மாத்திரம் இல்லை, இவைகளுக்கெல்லாம் உங்களை தப்புவிக்க பண்ணி கர்த்தர் வரும்போது உங்களை எதிர்கொள்ள பாத்திரவான்களாக்கும்படி ஆயத்தப்படுத்தி உங்களை பரிபூர்ண புருஷராகும் வரைக்கும் உங்களுக்குள்ளே கிரியை செய்து கொண்டே இருக்கும். இனி வருகிற காலத்தில் நல்ல வசனங்களை உங்களால் கேட்க முடியாது, நல்ல ஊழியங்களை ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடியதாக மாறிடும். கள்ள ஊழியர்கள் தைரியமாக பேசுவாங்க, கள்ள ஊழியங்கள் தாராளமாக நடக்க ஆரம்பிக்கும். ஆனால் இந்த அபிஷேகம் எது நன்மை எது தீமை என்பதை பட்டவர்த்தமாய் உங்களுக்கு காட்டிவிடும். ஒருவன் உங்கள்கிட்ட வந்து கள்ளத்தீர்க்க தரிசனம் சொன்னால் அவன் வாயை திறக்கிறதுக்கு முன்னாலே கண்டுபிடிச்சிருவீங்க. நீங்கள் உங்களுக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய வார்த்தை உங்களை ஒரு நாளும் வஞ்சிக்கப்பட விட்டு கொடுக்கவே கொடுக்காது. அல்லேலூயா. அதுக்கு தான் அந்த அபிஷேகம். அப்போ கர்த்தர் முதல் கட்டமாக நாலு அபிஷேகத்தை நமக்கு தருவதாக வாக்கு பண்ணி இருக்கிறார். இது அபிஷேகத்தின் ஆண்டு, கடைசி கால அபிஷேகத்தின் ஆண்டு. இதுக்கு முன்னால் இந்த அபிஷேகம் இதுவரைக்கும் உலகத்தில் கொடுக்கப்படவில்லை.
நீங்க வெளிய பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா இந்த அபிஷேகம் ஏற்கனவே இருந்த மாதிரி தெரியும். சுவிசேஷ அபிஷேகம் ஏற்கனவே இருந்தது. இயேசு சுவிசேஷ அபிஷேகத்தில் நிரம்பி இருந்தார். ஜப அபிஷேகம், ஜப ஆவி ஏற்கனவே இருந்தது. எரேமியா போன்ற பக்தர்கள் ஆவிலே நிறைந்து விலா எலும்புகள் மேலே ஏறிக்கொள்ளுகிற அளவுக்கு ஜபத்திலே உறுதியா காத்திருந்தாங்க. ஜப ஆவி நிரப்பினதுனால இரவும் பகலும் பவுல் போன்றவர்கள் ஜெபித்தார்கள். அப்புறம் மூணாவது நம்ம பார்க்கிறோம், நம்ம பார்க்கக்கூடிய அந்த தீர்க்க தரிசன ஆவி. தீர்க்க தரிசன அபிஷேகம் பழைய ஏற்பாட்டு காலத்திலும் இருந்தது, புதிய ஏற்பாட்டு காலத்திலும் இருக்கிறது. அப்ப இந்த நாலு அபிஷேகங்களுமே ஏற்கனவே செயல்பட்டது போல தோன்றினாலும் கடைசி காலத்துல கர்த்தர் ஏன் ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை கொடுக்கணும்னா, இந்த அபிஷேகம் அவைகள் எல்லாவற்றை விட ஏதோ ஒரு விதத்தில் வித்தியாசமானது. அந்த வித்தியாசம் என்ன என்பதை காட்டத்தான் நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஜப ஆவி, கடைசி காலத்துல வர ஜப ஆவி உங்களை ஜபம் பண்ண வைக்கிற விதம் வேறு. இதற்கு முன்னால நீங்கள் ஜப ஆவியில நிறைந்து ஜெபித்த ஜபங்கள் என்பது வேறு. அப்ப அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? இந்த ஜபம் எதை மையப்படுத்துகிறது, எதற்காக கொடுக்கப்படுகிறது? அப்ப அதுக்கு முன்னால நம்ம ஜெபிச்சோமே, அப்போஸ்தலர்கள் ஜெபிச்சாங்களே, அந்த ஜபத்திற்கும் நாமும் ஆவியில நிறைந்தான ஜெபிக்கிறோம். ஜெபம் பண்ணும்போது அந்நிய பாஷை பேசுறோம், ஜெபம் பண்ணும்போது கை தட்டுகிறோம், ஜெபம் பண்ணும்போது உற்சாகப்படுகிறோம், ஆவியானவர் இடையிலே நம்மை நிரப்புவதனால இடையிடையில நம்ம தீர்க்க தரிசனம் கூட சொல்லுகிறோம். ஆவியில நிறைஞ்சானையா ஜெபிக்கிறோம்னு கேட்பீங்க. அப்படி இருக்கும்போது எதற்கு இன்னொரு ஒரு ஆவி அப்படின்னு கேட்டா, இந்த ஆவி இதுவரைக்கும் உங்களை ஜெபிக்க வைத்த ஜப ஆவியிலிருந்து வித்தியாசப்படுகிறது. எங்கே வித்தியாசப்படுகிறது? அந்த வித்தியாசத்தை தான் நம்ம காட்ட போறோம். அதே மாதிரி தீர்க்க தரிசனம் பழைய ஏற்பாட்டு காலத்திலையும் சொன்னாங்க, அந்த ஆவி அவர்கள் மேல இறங்கின போது தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். ஒரு இடத்துல ஒரு கூட்டம் தீர்க்க தரிசிகள் இருப்பாங்கன்னா அவங்க இருக்கக்கூடிய பிரசன்னத்துல அந்த தீர்க்க தரிசன ஆவி இருக்கும். அபிஷேகம், நீங்க அந்த இடத்துக்குள்ள போனாலே அந்த அபிஷேகத்தினால் சில வேளைகளில் நிரப்பப்படுவோம். சவுல் ராஜா அப்படிதான். சவுல், சாமுவேல் அவருடைய தீர்க்க தரிசியின் புத்திரர்கள் இருக்கிற இடத்துக்குள்ள சவுல் உள்ளே போன போது அவனும் தீர்க்க தரிசனம் உரைக்க ஆரம்பித்தான். அவன் தீர்க்க தரிசி இல்ல, அந்த பிரசன்னத்துல வந்து நிற்கும் போது அவனையும் அந்த ஆவி அப்படியே பிடித்து கொண்டது. எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லும்போது சவுலும் தீர்க்க தரிசனம் உரைத்தான். சுற்றி நின்று அங்கே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ஜனங்களுக்கு ஆச்சரியம். சாமுவேல் தீர்க்க தரிசனம் சொல்லுவாரு, பார்த்திருக்கிறோம். சாமுவேல் கூட இருக்கிற தீர்க்க தரிசின் புத்திரர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, பார்த்திருக்கிறோம். ஆனால் சவுலும் தீர்க்க தரிசிகளில் ஒருவனோ? அவன் தீர்க்க தரிசனம் உரைக்கிறாரே ராஜா இல்ல அப்படின்னு கேட்டாங்க. அவன் ராஜா தான், தீர்க்க தரிசி அல்ல. தீர்க்க தரிசிகள் இருக்கிற பிரசனத்துக்குள்ள வந்தீங்கன்னா அந்த தீர்க்க தரிசன ஆவி நம்மையும் நிரப்ப ஆரம்பித்து விடும். அப்போ அவன் தீர்க்க தரிசனம் உரைத்தான். வெளியே போன பிறகெல்லாம் அவர் அதுக்கப்புறம் தீர்க்க தரிசனம் உரைக்கல. மறுபடியும் அவருடைய பிரசனத்துக்குள்ளே வந்தா அந்த அபிஷேகம் அந்த இடம் முழுசும் நிறைஞ்சிருக்கும். அந்த அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு அந்த வல்லமை பெற்றுக்கொண்டான். அப்ப அந்த நாட்கள்ல தீர்க்க தரிசன ஆவி இருந்தது, தீர்க்க தரிசனம் உரைத்தது, தரிசனங்களை காண்பித்தது, சொப்பனங்களை கண்டார்கள். அந்த ஆவியினால சொப்பனங்களை பார்த்தாங்க, நல்லா தீர்க்க தரிசனம் உரைத்தாங்க. புதிய ஏற்பாட்டு காலத்துல பாருங்க, பிலிப்புக்கு நாலு குமாரத்திகள் இருந்தாங்க, நாலு பேரும் தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. அகபு என்ற ஒரு தீர்க்க தரிசியை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவன் பவுல் காலத்துல தீர்க்க தரிசனம் உரைத்தான். ஒரு பஞ்ச காலம் வரும் என்று சொன்னான், அப்படியே வந்தது. சபைகளுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தான், நடந்தது. அவன் பவுலுக்கு கூட தீர்க்க தரிசனம் உரைத்தான், அது அப்படியே நடந்தது. இந்த கர்ச்சிப் யாருடைய கர்ச்சிப்? நான் என் கையில கட்டியிருக்கிறது. அந்த கர்ச்சிப்புக்கு உரியவன், இந்த உருமாலுக்கு உரியவன் எருசலேமிலே சிறைப்படுத்தப்பட போகிறான், மிகுந்த துன்பத்தை அனுபவிக்க போகிறான்னு தீர்க்க தரிசனம் சொன்னார். அப்ப தீர்க்க தரிசிகள் எல்லா காலத்திலும் இருந்தாங்க, பழைய ஏற்பாட்டு காலத்திலும் இருந்தாங்க, புதிய ஏற்பாட்டு காலத்திலும். அப்ப தீர்க்க தரிசன ஆவி தானே. அப்ப கடைசி நாட்கள்ல விசேஷமாய் தீர்க்க தரிசன ஆவியை தருகிறேன் என்றால், இதுக்கு முன்னால சொன்ன தீர்க்க தரிசனங்களுக்கும் இனிமேல் சொல்ல போகிற தீர்க்க தரிசனங்களுக்கும் கண்டிப்பாய் ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும். வித்தியாசம் இருக்கலன்னா கர்த்தர் ஏன் சொல்லணும்? அதை கட்டவிழ்ப்பேன் என்றால் இதுவரைக்கும் கொடுக்கல, இப்பதான் முதல் முறையாக கொடுக்க போகிறேன் என்ற அர்த்தம். அதான அர்த்தம், இதுவரைக்கும் உங்க மேல வந்தது கட்டவிழ்க்கப்பட்ட ஆவி, கட்டவிழ்க்கப்பட்ட அபிஷேகம்,
கட்டவிழ்க்கப்பட்ட தீர்க்க தரிசனம், கட்டவிழ்க்கப்பட்ட ஜப ஆவி, அது ஏற்கனவே புதிய ஏற்பாட்டு காலத்தில் கட்டவிழ்க்கப்பட்டு விட்டது. அது வழி வழியாய் தம்முடைய பிள்ளைகளை ஜெபிக்கும்படிக்கு நிரப்புகிறது, தூண்டுகிறது. கர்த்தர் சொன்னார், இந்த வருஷத்துல நான் ஒரு ஜப ஆவியை கட்டவிழ்ப்பேன், அப்படின்னா ஒரு சீல உடைப்பேன், புதுசா தருவேன்னா அது கண்டிப்பாய் இதுவரை உலகத்திற்கு அனுப்பப்படாத ஒரு வித ஜப ஆவியாய்த்தான் இருக்க முடியும்.